நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் இந்த டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. படிக்கிறதும் இல்லை, எழுதுறதும் இல்லை. இந்த ஸ்கூல் எப்போந்தான் திறப்பாங்களோ? இந்த வாரத்துக்கு ரெண்டு நாளாவது ஸ்கூல் வைக்கக்கூடாது. பெருசிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வைக்கிறாங்கள்ல, அதை மாதிரி உங்களுக்கும் வைக்கலாம்ல. வச்சா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். வீட்டில் இருந்தால் இருக்கீங்கன்னு பேர். ஆன்லைன் கிளாஸும் உருப்படி அட்டன் பண்ணுறதில்ல. எந்நேரமும் அரவ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சாப்பாடு மட்டும் உள்ளே இறங்க மாட்டேங்குது. என்னது, நாங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு வேற கேட்பியா நீ? கேளு கேளு, ரெண்டு வருஷமாக வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டை குட்டப்பிள்ளையாக்கிக்கிட்டு மூணு நேரம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கவே எனக்கு நேரம் சரியாக போயிருது. அது போக உங்கள் சண்டையை வேற தீர்த்து வைக்க வேண்டியது இருக்கு. நீங்களே சொல்லுங்கள், ரெண்டு வருஷமாக வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸாக உருப்படியாக அட்டன் பண்ணுறீங்களா? மத்தியானம் வரைக்கும் தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதை கூட உருப்படியாக அட்டன் பண்ண மாட்டேங்க. அப்புறம் தூங்குறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இதையே தான் வேலையாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கே போர் அடிக்கலையா பாப்பா? எம்மா, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. என்னக்கா சொல்லுக்கா? எம்மா, நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்கம்மா, எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஆமாம் ஆமாம், என்ன பெரிய கஷ்டம், நானும் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க மிஸ் அங்கே ஃபோன் போட்டுச்சுன்னா இங்கே பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன். என்றைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உருப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க? யா, நான் உண்மை தானே சொல்கிறேன், பொய்யா சொல்லிகிட்டு இருக்கேன்? சரி, நீங்கள் தான் ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் மிஸ் ஆகுது. என்ன ரெண்டு பேரும் பண்ணுறீங்க? ஹோம்ஒர்க் எழுதுறீங்களா, வச்சிங்களா? ஏதாவது ஒன்றாவது கேட்குதா? அதுவும் கேட்க மாட்டேங்குது. இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு வேற தண்டத்துக்கு ஃபீஸை கட்டிட்டோன்னு தோணுது. பேசாமல் ரெண்டு பேரும் வீட்லேயே இருந்துருக்கலாம். அம்மா, நான் எங்கள் மேம் ஃபோன் பண்ணும்போது பாத்ரூம்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கிளாஸ் என்ன நடத்துன்னு உங்களுக்கு என்னமா தெரியும்? ஆமாம் ஆமாம், டெய்லி நீ அட்டன் பண்ணுறதை நான் பார்த்துட்டு தானே உட்காந்துருக்கேன். எம்மா, ரெண்டு பேரும் ஒன்று போல தான் ஒரே ஃபோனில் அட்டன் பண்ணுறோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாம்மா, ஒரு ஃபோனில் ரெண்டு பேரும் அட்டன் பண்ணுறது. கிளாஸ் முடிஞ்சதே சரின்னு நீங்கள் ஃபோனை வேற பிடிங்கி வச்சுக்கிறீங்கம்மா, அப்புறம் நாங்கள் என்னம்மா பண்ணுவோம்? ஆமாம் ஆமாம், ஆளுக்கு ஒரு ஃபோன் வேணுமாக்கோ. அந்த ஒத்த ஃபோனுக்கே ரெண்டு பேரும் இந்த சண்டை போடுறீங்க. ஆளுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோதான், நானும் உங்கள் அப்பாவே இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம். திடீர்னு அம்மா எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்காங்க, என்னாச்சு? சரிம்மா சரிம்மா, என்னம்மா கோபப்பட்டுட்டே இருக்கீங்க, கோபப்படாதீங்கம்மா.